வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். குரோதி வருஷ நட்சத்திர கந்தாய பலன்கள். முந்தைய பதிவில் 12 ராசிகளுக்கும் கந்தாய பலன்கள் என்ன என்பதை பார்த்தோம். இந்த பதிவில் அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களுக்கும் கந்தாய பலன்களை பார்க்கலாம். முதலில் பலன்களை எப்படி தெரிந்து கொள்வது என்பதை சுருக்கமாக விளக்கி விடுகிறேன். ராசிகளுக்கு சொன்னது போல் வருட பலன்கள் தான் என்றாலும் நட்சத்திரங்களுக்கு 3 பாகமாக பிரித்து 4-4 மாதங்களாக பலன்கள் சொல்லப்படும். முதல் 4 மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி. அடுத்த 4 மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை. கடைசி 4 மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி. சரி, இதில் ஒவ்வொரு 4 மாதங்களுக்கும் ஒரு எண் மதிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் முதல் 4 மாதங்களில் வெறும் 0 வந்தால் கவலை, நோய், மன அழுத்தம், தடுமாற்றம், இல்லாமை, இயலாமையை வெளிப்படுத்தும் காலம் என்று பொருள். பொதுவாக சொல்லப்போனால் கையேறு நிலை. மத்திய பகுதியில் வெறும் 0 வந்தால் கடன். இதனால் வரை கடனே வாங்காதவர்களாக இருந்தாலும் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் வரும் 0 கடன் வாங்க வேண்டிய கட்டாய நிலைக்கு தள்ளும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. குடும்பத்தில் குழப்பமான சூழ்நிலை உருவாகும். கடைசி மாதங்களில் 0 வந்தால் நிஷ்பலனாம். எந்த நல்ல பலனையும் சொல்வதற்கு இல்லை, நடந்தாலும் நிலைப்பதற்கு இல்லை. ஏமாற்றமும் தோல்வியும். ஏன் இப்படி நடக்கிறது, நமக்கேன் இந்த சோதனை என்ற கேள்விக்கெல்லாம் பதில் தெரியாது. நடப்பது எல்லாமே கனவு போல் இருக்கும். அதே சமயம் 1 என வந்தால் ஏதோ 100 எதிர்பார்த்தால் 6 அமர 5 வருவது போல், முழுமையாக நடக்காவிட்டாலும் பாதி நடந்து இந்த அளவில் என்கிற மாதிரியான பலனை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் 2, 3, 4, 5, 6, 7 என வருகிற எண்களுக்கு பலன்களை மேலும் கூட்டி மேம்பட்ட பலனாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்த முன்பதிவில் சொன்னது போல் இது ஒரு தோராய பலன்கள். இது பிறந்த ஜாதகத்திற்கு பொருந்தாது. ஒரு எச்சரிக்கை குறியீடாக மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள். இனி நட்சத்திர கந்தாய பலனை பார்ப்போம். அஸ்வினி முதல் 4 மாதங்கள் 2, அடுத்த 4 மாதங்கள் 1, கடைசி 4 மாதங்கள் 0. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் கடைசி 4 மாதங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்தில் முக்கியத்துவம் தேவை. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலனாக முதல் 4 மாதங்கள் 5, அடுத்த 4 மாதங்கள் 2, அடுத்த கடைசி 4 மாதங்கள் மட்டும் 3. ஒரு திருப்தியான நிலை. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் 4 மாதமும் அடுத்த 4 மாதமும் 0 வருகிறது. கடைசி 4 மாதங்கள் மட்டும் 1 என்ற மதிப்பெண். ஆக முதல் 8 மாதங்கள் எல்லா நிலைகளிலும் தடையும் தாமதமும் இடர்பாடுகளையும் சந்திக்க நேரிடும். இதனால் மனநலமும் உடல்நலமும் பாதிக்கப்படலாம். கவனம் தேவை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் 4 மாதங்கள் 3, அடுத்த 4 மாதங்கள் 1, கடைசி 4 மாதங்கள் மட்டும் 4. ஒரு சிறப்பான யோக நிலை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் 4 மாதங்கள் 6, மையப்பகுதியில் அமைகிற 4 மாதங்கள் 2, கடைசி 4 மாதங்கள் 2. இதுவும் ஒரு முன்னேற்றமான நிலை. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் 4 மாதங்கள் 1, கடைசி 8 மாதங்கள் அதாவது ஆவணி முதல் பங்குனி வரையிலான காலகட்டத்தில் பெரும் நெருக்கடிகளுக்குள் தள்ளலாம். எதிர்பார்ப்பில் ஏமாற்றங்களை தரலாம். சொந்த பந்தங்களே எதிரியாக மாறலாம். உங்கள் சொல்லுக்கு மதிப்பில்லாமல் போகலாம். வைத்திய செலவுகளும் வரலாம். எச்சரிக்கை தேவை. புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் 4 மாதங்கள்
நாள் அடுத்த நான்கு மாதங்கள் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களுக்கு ஒன்று. கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களுக்கு மதிப்பு மூன்று. ஒரு நல்ல நிலைதான். அடுத்து பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் சிறப்பாகவே இருக்கிறது. முதல் நான்கு மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி இதற்கு ஏழு. இதற்கு அடுத்த நான்கு மாதங்களுக்கு இரண்டு, கடைசி நான்கு மாதங்களுக்கு பலன் ஒன்று. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதலில் இரண்டு, அதாவது முன் நான்கு மாதங்களுக்கு மதிப்பெண் ரெண்டு. நடுப்பகுதியில் வருகிற நான்கு மாதங்கள் அதாவது ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டத்தில் கவனம் தேவைப்படும். கடைசி நான்கு மாதங்கள் நான்கு ஆக மையப்பகுதியை கவனத்துடன் கடந்துவிட்டால் நல்லது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் நான்கு மாதங்கள் ஐந்து, அடுத்த நான்கு மாதங்கள் இரண்டு, கடைசி நான்கு மாதங்கள் ஒன்று. பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரோதி வருட துவக்கம் முதல் நான்கு மாதங்களும், மார்கழி முதல் பங்குனி வரையிலான கடைசி நான்கு மாதங்களும் சத்திய சோதனை காலம். நிறைய தோல்விகளும் வரும், கேள்விகளுக்கு விடை தெரியாத வினோதமான சூழ்நிலையும் இருக்கும். அந்த வகையில் முதல் நான்கு மாதம் பூஜ்ஜியம், அடுத்த நான்கு மாதத்தில் இரண்டு, கடைசி நான்கு மாதங்கள் பூஜ்ஜியம். உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மையப்பகுதியான ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலகட்டம் மோசமானது. அடிகளை அளந்து போட வேண்டும், அவசர முடிவுகள் தவிர்க்கப்பட வேண்டும், கடன் வாங்கும் சூழல் உருவாகும். எப்படி? முதல் நான்கு மாதங்கள் மூன்று, மையப்பகுதியில் அதாவது ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் மதிப்பு பூஜ்ஜியம். கடைசி நான்கு மாதங்கள் மார்கழி, தை, மாசி, பங்குனி இதற்கு மதிப்பெண் மூன்று. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் நான்கு மாதங்கள் ஆறு, அடுத்த நான்கு மாதங்கள் ஒன்று, கடைசி நான்கு மாதங்கள் ஒன்று. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடி மாதங்களுக்கு மதிப்பு ஒன்று, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களுக்கு மதிப்பு ரெண்டு, மார்கழி, தை, மாசி, பங்குனி மாதங்களுக்கு மதிப்பு நான்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான மாதங்களில் பயம், பதட்டம், ஏமாற்றம், தோல்விகளை தரும். காரணம், முதல் நான்கு மாதம் நான்கு மதிப்பெண்களை பெற்று சிறப்பாக இருக்கிறது, மையப்பகுதி பூஜ்ஜியமாகவும் கடைசி நான்கு மாதங்கள் இரண்டும் வருகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசி நான்கு மாதங்கள் சோதனை காலம், வீண் விரயங்களும் ஏமாற்றங்களையும் தரும். காரணம், முதல் நான்கு மாதங்கள் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடியில் ஏழும், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகையில் ஒன்றும், மார்கழி, தை, மாசி, பங்குனியில் பூஜ்ஜியமும் வருகிறது. அதனால் கடைசி நான்கு மாதங்கள் கவனம் தேவை. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் நான்கு மாதங்கள் இரண்டு, அடுத்த நான்கு மாதங்கள் இரண்டு, கடைசி நான்கு மாதங்கள் மூன்று. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆவணி முதல் கார்த்திகை வரையிலான காலம் எச்சரிக்கை அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் முக்கிய கவனம் செலுத்த வேண்டும். யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. கந்தாய பலன் என்று பார்த்தால் முதல் நான்கு மாதங்களுக்கு ஐந்து, மையப்பகுதியான நான்கு மாதங்களுக்கு பூஜ்ஜியம், கடைசி நான்கு மாதங்களுக்கு ஒன்று. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முதல் நான்கு மாதங்கள் கடுமையான காலமாக இருக்கும். நினைத்த மாதிரி எதுவுமே நடக்காது. காரணம், முதல் நான்கு மாதங்கள் பூஜ்ஜியம், அடுத்த நான்கு மாதங்கள் ஒன்று, கடைசி நான்கு மாதங்கள் நான்கு மதிப்பெண்களை பெற்று சோதனையை சாதனையாக மாற்றித்தரும். அதனால் முன் நான்கு மாதங்கள் கவனம் தேவை.
பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் 4 மாதங்களுக்கு 3, அடுத்த 4 மாதங்களுக்கு 2, கடைசி 4 மாதங்களுக்கு 2 சிறப்பு. உத்தராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தமிழ் புத்தாண்டின் கடைசி 8 மாதங்கள், அதாவது ஆவணி முதல் பங்குனி வரையில் சந்தேகம் வலுக்கும், சங்கடங்கள் தலைதூக்கும், மலையை கிள்ளி எலியை பிடிக்கும் முயற்சியாகவே இருக்கும். அதிரடி முயற்சிகள் வேண்டாம். காரணம், முதல் 4 மாதங்கள் 6 மதிப்பெண்களை பெறுகிறது, அதுக்கு அடுத்து 4 மாதங்களும், கடைசியாக வருகிற 4 மாதங்களும் பூஜ்யம் பூஜ்யம், கவனம் தேவை. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் என்று பார்த்தால், முதல் 4 மாதங்கள் 1, அடுத்த 4 மாதங்கள் 1, கடைசி 4 மாதங்கள் 3. அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் 4 மாதங்கள் 4, அடுத்த 4 மாதங்கள் 2, கடைசி 4 மாதங்கள் 1. ததய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நடுவில் வரும் ஆவணி முதல் கார்த்திகை வரை நினைப்பதும் நடப்பதும் சந்தோஷத்தை தராது, அவநம்பிக்கைகள் அதிகரிக்கும். காரணம், முதல் 4 மாதங்கள் 7, அடுத்த 4 மாதங்கள் 0, கடைசி 4 மாதங்கள் 4. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கந்தாய பலன் முதல் 4 மாதம் 2, அடுத்த 4 மாதம் 1, கடைசி 4 மாதம் 2. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசி 4 மாதங்கள் கவனம் தேவை. வீண் விரயம், பொருளாதார இழப்புகள் வரலாம். கந்தாய பலன் முதல் 4 மாதங்கள் 5, மையப்பகுதியில் வருகிற 4 மாதங்கள் 2, கடைசி 4 மாதங்கள் பூஜ்யம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடைசி 8 மாதங்கள் சகட்டு மேனிக்கு கவலைகளை தரும். கடன் நோய் தொல்லைகள் ஏற்படலாம், கவனம் தேவை. அதாவது, கந்தாய பலனில் முதல் 4 மாதம் 0, அடுத்த 4 மாதம் 0, கடைசி மார்கழி தை மாசி பங்குனியில் 3 என வருகிறது. இதுவரை சொல்லியதை இறுதி பலன்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது ஒரு வழிகாட்டி. அவரவர் சொந்த ஜாதக தசாபலமே ராஜா என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.